பொதுத்துறை வங்கிகளை தனியார்மயமாக்கும் ஒன்றிய அரசின் முடிவை எதிர்த்து இரண்டாவது நாளாக இன்றும் வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். 9 சங்கங்களைச் சேர்ந்த சுமார் 900,000 வங்கி ஊழியர்கள் 2 நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பொதுத்துறை வங்கி சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. திமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள், கூட்டுறவு வங்கி பணியாளர்கள், எல்ஐசி ஊழியர்கள், ரிசர்வ் வங்கி ஊழியர்கள் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் நடந்த முதல் நாள் போராட்டத்தின் எதிரொலியாக சுமார் 18,600 கோடி மதிப்பிலான 20,00,000 காசோலைகளின் பரிவர்த்தனைகள் முடங்கின. ஏடிஎம் உள்ளிட்ட சேவைகளும் பாதிக்கப்பட்டதால் வாடிக்கையாளர்களுக்கு இன்னல் ஏற்பட்டது. தமிழ்நாட்டிலிருந்து 90,000 வங்கி பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். முக்கிய நகரங்களில் வங்கி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டங்களிலும் ஈடுபட்டனர். நடப்பு நிதியாண்டின் பட்ஜெட்டின் போது 2 பொதுத்துறை வங்கிகளை தனியார்மயமாக்குவதாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். ஏற்கனவே 2019 ஐடிபிஐ வங்கியை தனியார்மயமாக்கிய ஒன்றிய அரசு அதன் பெரும்பாலான பங்குகளை எல்ஐசியிடம் விற்றது. கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 14 பொதுத்துறை வங்கிகள் தனியார்மயமாக்கப்பட்டுள்ளன. தனியார்மயமாக்கலை எளிதாக்க வங்கி சட்டத்திருத்த மசோதா 2021 தற்போதைய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அறிமுகம் செய்வதற்கும் நிறைவேற்றுவதற்கும் ஒன்றிய அரசு பட்டியலிட்டுள்ளது. இதற்கு பொதுத்துறை வங்கி ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.